ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கடலைக்கறியை கேரளா ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலையை இதில் ஊற வைக்கிறதுனால இந்த தண்ணியிலேயே இதோட சத்துக்கள்லாம் இருக்குது, அதை வீணாக்காமல் உபயோகிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கடலைக்கறிக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் 2 மிளகாய் வத்தலும் 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லியும் இதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் 1 கப் அளவு தேங்காய் துருவலும் நான் எடுத்துக்கிறேன். மிளகாய் வத்தல் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 மிளகாய் வத்தல், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதோடு கூட தேங்காய் துருவலும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஓரளவு ஃப்ரை ஆனதும் அதோடு கூடவே தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அல்லது மிளகாய் வத்தல் கொத்தமல்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தேங்காய் துருவலை ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த எல்லா பொருட்களுமே கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இன்றைக்கி நான் இதில் மசாலா பொருட்கள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. இதுபோல் ஆட் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா அதை கூட இதுபோல் ஃப்ரை பண்ணி இந்த பொருட்களோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் மிளகாய் வத்தல் கொத்தமல்லியும் நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகும் ஜீரகமும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். மசாலா பொருட்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாயும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். அதோடு கூடவே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணி இதுபோல் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. அதில் நான் 1 தக்காளியை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மற்ற பொருட்களோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவு ஆட் பண்ணாலே போதும். தேங்காய் நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறதுனால தான் தக்காளி 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதா இருந்தால் தக்காளி கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது தவிர தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாய் வத்தல் கொத்தமல்லி ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் காரப்பொடியும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி சேர்க்குறதுனா அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற கடலையும் அது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கடலையில் நல்லா உப்பு காரம்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்ச கடலை தண்ணியையும் அதில் ஆட் பண்ணி 7 விசில் வர அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன். அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 7 விசிலில் கடலை நல்லா மாவு போல் வெந்திருக்கு. அந்தளவு குக் ஆனால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவிலையும் கடலை நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் இந்த கடலையில் இந்த கிரேவியோட ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கடலைக்கறி சாதத்தோடையும் சாப்பிடலாம். புட்டு, இடியாப்பம், ஆப்பம் மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கூடையும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய இட்லி தோசை கூடையும் இதை சாப்பிடலாம். இதில் புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால மாதத்தில் 2 நாளாவது இந்த குழம்பு செய்து சாப்பிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு. இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா குழம்புலேருந்து 1 கரண்டி அளவு கடலையை மட்டும் எடுத்து மிக்சியில் நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.